ப்ளஸ் டூ மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ளஸ் டூ வணிகவியல் பாடம் 8 செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய பத்திர மற்றும் மாற்றர்களின் வாரியம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம பங்குச்சந்தையை பார்த்தோம். இப்போ இந்திய பத்திர மற்றும் மாற்றர்களின் வாரியம், அந்த பங்குச்சந்தையை இயக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு என்றால் செபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய குறியீடு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இந்த செபி பார்த்திங்கன்னா 1988 வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய பத்திரங்கள் மற்றும் பத்திர சந்தைகளை ஒழுங்குபடுத்தும் ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. இது வந்து 1992 மே மாதம் இந்திய அரசாங்கத்தால் சுயமாக இயங்கக்கூடிய அமைப்பாக மாற்றப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்டது வந்து 88, ஆனால் சுயமாக அட்டானமஸ் பாடின்னு சொல்லுவாங்க, அதை இயங்கக்கூடியது இயங்க ஆரம்பிச்சு 1992. இது வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் உள்ளது. இதனுடைய தலைமையகம் வந்து மும்பை, செபியோட தலைமையகம் மும்பை. அடுத்தது இந்த இப்போ சார்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும், செபியில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி நிர்வாக முறை அப்படின்னா இயக்குனர் இருப்பாங்க. இயக்குனரில் கூடுதல் இயக்குனர், இணை இயக்குனர், அதுங்களில் துணை இயக்குனர், உதவி இயக்குனர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கூடுதல் இயக்குனர் அது நிர்வாகத்துக்கு ஒருத்தர் இருப்பார், துணை இயக்குனர் நிர்வாகம், உதவி இயக்குனர் நிர்வாகம், பிரிவு அலுவலர் நிர்வாகம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், தொழில்நுட்ப இயக்குனர், இணை இயக்குனர் அமைப்பு, இப்போ துணை இயக்குனர் அமைப்பு, உதவி இயக்குனர் அமைப்பு, தொழில்நுட்ப உதவியாளர், இதுதான் வந்து நிர்வாக இயக்குனருடைய வகைகள். அப்போது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து அந்த இது செபியினுடைய செயல்பாடுகள். ஃபஸ்ட்டு ஒன்று, பரஸ்பர நிதியத்தின் செயல்பாட்டை கண்காணித்தல். பரஸ்பர நிதியின்னு மியூச்சுவல் ஃபண்டை, அதாவது பங்குச்சந்தையில் நம்ம ஒருவர் ஈடுபட முடியவில்லை என்றால் அதற்கு ஒரு நிறுவனம் என்ன செய்யும், அவங்ககிட்ட பணத்தை வாங்கி இவர்களின் சார்பாக அவங்க முதலீடு செஞ்சு அந்த பங்குகளுடைய வரவு செலவு லாப நட்டத்தை கண்காணிக்கும். அதில் லாபத்தை பார்ட்டி கொடுக்கும், நஷ்டம் வந்தாலும் பார்ட்டி தான் போகும். ரெண்டாவது, சட்டத்துக்கு புறம்பாக செயல்படும் நிதிகளை நிதி நிறுவனங்களை தடை செய்தல். மூணாவது, முதலீட்டாளர் நலனை பாதுகாத்தல். நாலாவது, பங்கு மாற்றகத்தின் பணிகளை ஒழுங்குபடுத்துதல். ஐந்தாவது, தணிக்கை மற்றும் ஆய்வுகளை நடத்துதல். ஆறு, உள்வழி வணிகத்தை தடுத்தல். உள்வழி வணிகம் அப்படின்னு நடத்தினா கம்மியான ரேட்டுக்கு வாங்கி அதிகமான ரேட்டுக்கு விற்கணும், இதை உள்வழி வணிகம், அதை தடுக்கிறது செபியோட தான். இந்த செபியினுடைய நோக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி, அதில் வந்து பங்கு பரிவர்த்தனை ஒழுங்குமுறைன்னு சொல்கிறாங்க. அப்போ பங்கு பரிவர்த்தனை சரியாக நடக்கிறதா அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது, ஒழுங்குமுறை செய்வது செபியினுடைய மிக முக்கியமான நோக்கம். ரெண்டாவது, முதலீட்டாளர்களுக்கான பாதுகாப்பு. முதலீட்டாளர்கள் வந்து பங்குகளை வாங்குகிறாங்க, விற்கிறாங்க, அப்போ அவர்களுடைய பணத்துக்கு பாதுகாப்பு கொடுப்பது செபியினுடைய மிக முக்கியமானது. உள்வழி வியாபாரம் அப்படின்னு நடத்தினா சில ரகசியங்கள் வெளியே வந்து அது வாடிக்கையாளர் முதலீட்டாளர்கள்னு பாதிக்கும், அப்போ அந்த உள்வழி வணிகத்தை தடுப்பது செபியினுடைய நோக்கம். அதனால் தரகர்கள் மீதான கட்டுப்பாடு, தரகர்கள் கமிஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் கம்மியான ரேட்டில் பங்குகளை அதிக ரேட்டுக்கு விற்று, அல்லது அதிக ரேட்டில் பங்குகளை கம்மி ரேட்டுக்கு வாங்கி இந்த மாதிரி முறைகேடுகள் செய்வது செபியினால் தடுக்கப்படுகிறது. அடுத்து, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி, செபியினுடைய பணிகள், மிக முக்கியமான பணி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்கும், மறுபடியும் முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான் வரும். அதனால் நீ ஒரு தடவை ஒரு பாயிண்டை படிச்சுக்கிட்டுனா போதும். அது ஒன்றாவது பாயிண்ட் வந்து போதுமான கல்வி வழிகாட்டு, கல்வினா எஜுகேஷன், வழிகாட்டுனா கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ். முதலீட்டாளர்கள் வந்து கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும், பங்குகள் முதலீடு செய்யக்கூடிய கம்பெனிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அப்போ அந்த கம்பெனி பங்குகளை வாங்குறதா வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடிய அந்த அறிவினை தருவது செபியினுடைய மிக முக்கியமான பணி. ரெண்டு, வியாபாரத்தை ஒழுங்குபடுத்தல். தரகர்கள் துணைத்தரகர்கள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்த அவருடைய பணியினை வரையறை செய்தல் இதெல்லாம். மூணாவது, பங்கு பரிவர்த்தனை விசாரணை. விசாரணைன்னு ஏதாவது பிரச்சனை வருகின்ற பொழுது அது நீதி வழங்கணும். அதே மாதிரி இடைத்தரகர்கள் வந்து சுயமாக செயல்படுவதை செபி தடுக்கிறது. செபி என்ன சொல்லுதோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் செஞ்சார். அடுத்து, உள்வழி வர்த்தகம். உள்வழின்னு ரகசியத்தை வெளியிடாமல் தடுக்கிறது. அடுத்து, பங்கு சந்தையில் செல்லும் நிதி இடைத்தரகரால் மேற்கப்படும் மோசடி, இதெல்லாம் தடுக்கணும். அடுத்தது, பங்கு தரகர், துணைத்தரகர், வங்கியர், அலங்காவலர், பதிவாளர், வங்கியில் அல்லா வங்கியாளர், கீழ்நிலைப்பணியாளர்,
போர்ட்ஃபோலியோ மேனேஜர், முதலீட்டு ஆலோசகர்கள், இப்படி பலதரப்பட்ட பிரிவில் உள்ள நபர்களையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது செபியினுடைய மிக முக்கியமான பணி. அடுத்து ஏழாவது, இப்போது செபி வந்து பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள், பட்டியலிடப்பட்டனா பங்குகள் வெளியிட தயாரான நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுடைய பங்குகளை வாங்கி வெளியிடணும். அப்போ அது செபியினுடைய நோக்கம். அப்போ வெளியிடுகின்ற பொழுது இந்த கம்பெனியை பற்றி தகவல்களை முதலீட்டாளருக்கு தரணும். அடுத்து எட்டாவது பாயிண்ட்டு, முதலீட்டாளருடைய பணத்தை பாதுகாப்பது. அடுத்தது ஒன்பதாவது பாயிண்ட்டு, பரஸ்பர நிதி. பரஸ்பரம்னா மியூச்சுவல் ஃபண்டு, அதாவது மக்களுடைய பணத்தை வசூல் பண்ணி அந்த ஒரு நிறுவனம் அந்த மக்களின் சார்பாக மற்ற கம்பெனியுடைய பணத்தை பங்குகளை வசூல் பங்குகளை வாங்குவது, அந்த லாபத்தை அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. இது மியூச்சுவல் ஃபண்டு. அடுத்தது இடைத்தரகர்கள் சுய ஒழுங்கு. சுய ஒழுங்கோடு இடைத்தரகர்கள் செயல்படணும், அவர்களை கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்தது மூலதனச்சந்தை. மூலதனச்சந்தைனா பங்குகள் பரிமாற்றம், அதை ஊக்குவித்தல். அடுத்தது பயிற்சி, இடைத்தரகர்களுக்கு சிறந்த பயிற்சி அளித்தல். அடுத்தது எல்லாமே சட்டத்தை மீறாமல் வேலை நடக்கணும், அப்போ அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குது. அடுத்தது மத்திய அரசு எதிராக வழிகாட்டுபடி செயல்படுகிறது, எனவே என்ன ஆகுதுன்னா மக்களிடையே நன்மதிப்பை பெற்றிருக்கிறது. அப்போது இதெல்லாம் வந்து செபியினுடைய மிக முக்கியமான பணி. அடுத்தது பார்த்திங்கன்னா செபியினுடைய அடுத்த பக்கம் அதிகாரங்கள், பவர்ஸ் ஆஃப் செபி. செபியினுடைய அதிகாரங்கள்னு பார்த்திங்கன்னா, ஒன்று பங்குகள் மற்றும் இடைத்தரகர்கள் தொடர்பான அதிகாரம். பங்குகள் எப்படி வெளியிடுறோம், அதனுடைய செயல்பாடுகள் என்ன, இடைத்தரகர்களுடைய பணி என்ன, இதையெல்லாம் வரையறை செய்வது செபியினுடைய அதிகாரம். ரெண்டு, நாணய அபராதங்களை விதிக்கும். சில இடைத்தரகர்கள் வந்து விதிகளை மீறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைன் போர்ட் ரைட்ஸ் வந்து செபிக்கு இருக்கும். அடுத்தது மூணாவது, பணியிடங்களில் செயல்பாடுகள் தொடர்புக்கு அதிகாரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு பல்வேறு இடங்களில் இடைத்தரகர்கள் வந்து எப்படி வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய அதிகாரத்தை வழங்குவது செபி. அடுத்தது பத்திரங்கள் உள்வழி வணிகத்தை ஒழுங்கு. உள்வழி வணிகம் அப்படின்னு நினைத்தோன்னா உன் நியாயமான ஒரு விலைக்கு விற்கிறது, கம்மியான ரேட்டுக்கு வாங்கின பங்குகள் அதிக ரேட்டுக்கு விற்காமல் தடுக்கு. அடுத்து பத்திரங்கள் ஒப்பந்த சட்டத்தின் கீழ் அதிகாரம். இப்போ செபியினுடைய அந்த ஒப்பந்த சட்டத்தின் கீழே செபிக்கு 13 செப்டம்பர் 1994 அன்று சில அதிகாரங்களை வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு குழுவிலும் 3 உறுப்பினர்கள் நியமிக்க நீதியமைச்சரும் செபிக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. பார்த்துங்க, ஒவ்வொரு பங்குச்சந்தையிலும் மூணு உறுப்பினர்கள் நியமிக்கலாம், என பங்குச்சந்தையினுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பது. அடுத்தது ஆறாவது பாயிண்ட்டு, பங்குச்சந்தை வணிகத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம். அப்போ வியாபாரம் சிறப்பாக நடைபெறுகிறதா அப்படிங்கிறது ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரத்தை செபிக்கு வழங்கியிருக்கிறாங்க. அடுத்த தலைப்பு வந்து டிமேட் அக்கௌண்ட்டை பற்றி பார்ப்போம். இதுவரை பார்த்த செபியினுடைய அதிகாரம், செபியினுடைய செயல்பாடு, செபியோட அவசியம், அதனுடைய தோற்றம், இது மறுபடியும் படிச்சு பாருமானவர்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.